நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஃபோர் மேன் அண்ட் ஃபோர் உமன் கேன் பி ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் ஜாயின்லி இன் த்ரீ டேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் ஃபோர் உமன்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டூ மேன் அண்ட் ஃபைவ் உமன்ஸ் கேன் பி ஃபினிஷ் த சேம் ஒர்க் ஜாயின் இன் ஃபோர் டேஸ். அதாவது டூ மேன் ஃபைவ் உமன்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க்கை ஃபோர் டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஒன் மேன் அலோன், அதாவது ஒரு மேன் அதாவது மென் மட்டும் அண்டு தட் ஆஃப் ஒன் உமன் அலோன், அதாவது மென் ஆர் ஒன் இவங்க ரெண்டு யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த ஒர்க்கை அதே சேம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண அப்படின்னா அது ஹவு மெனி டேஸ், அது எவ்வளோ டேஸ் ஆகுங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சம்ஸ் பாருங்க, அப்படியே சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இது மட்டும் கொடுத்துருக்காங்க, நமக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இல்லை சொல்யூஷன் மட்டும் இருக்குது, சைடில் கொஞ்சம் எழுதிருக்கு அதை பார்த்துக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த மாதிரி சம்ஸ்லாம் சின்ன கிளாஸில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் ஃபோர் உமன் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த ஈக்வெஸ்ஸஸ் கொஞ்சம் ரெசிப்ரோக்கலாக வரும், இந்த மாதிரி ஒர்க் சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈக்வெஸ்ஸஸ் ரெசிப்ரோக்கல்ஸாக வரும். இது எப்படி சார் அப்படின்னா ஒன் இது கொஞ்சம் ரைட் பண்ணிக்காங்க, ஒன் டே ஒர்க் ஃபார் மேன் அதை பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ், அதை பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே ஒர்க் ஃபார் மேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மென் ஒன் டேல ஒர்க் பண்ணுறதுக்கான ஈக்வெஸ் பார்த்திங்கன்னா ஒன் பை எக்ஸ். ஒன் அதே ஒன் டே ஒர்க் ஃபார் உமன் ஒரு உமன் இந்த இடத்துல ஒன் டே ஒர்க் பண்ணுறதுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் பை ஒய். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் மென் ஃபோர் உமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர் உமன்ஸ் ஃபோர் மென்னுக்கு ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் உமனுக்கு ஃபோர் பை ஒய் ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் இந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ. நெக்ஸ்ட் இதே போல் தான் டூ மென் அப்புறம் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் உமன் ஃபைவ் பை ஒய் ஈக்குவல் டு அதே ஒன் ஒர்க்கை சேம் அதே ஒரு ஒர்க்கை ஃபோர் டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி. இல்லை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போனால் இந்த மென் ஆர் உமன் இவங்க ரெண்டு பேரில் செப்பரேட்டாக தனித்தனியாக இவங்க எவ்வளோ அதே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண அப்படினா ஹவு மெனி டேஸ் உமன் மட்டும் அல்லது மென் மட்டும் பண்ணப்போனா எவ்வளோ டேஸ் ஆகுது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஈக்வேஷன்ஸ் இந்த இடத்துல ரெசிப்ரோக்கில் இருக்குது, ஒன் ஃபோர் பை எக்ஸ் ஃபோர் பை ஒய் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதே ஃபார்மேட்டில் வச்சு நம்ம சம்மை சால்வ் பண்ணாலும் ரைட்டு, அல்லது வந்து இங்கே போட்ட மாதிரி இந்த ஒன் பை எக்ஸ் ஒன் பை வந்து கொஞ்சம் ரெசிப்ரோக்கலாக மாற்றி போனாலும் ரைட்டு. இப்போ அந்த ஒன் பை எக்ஸை ஏன்னு எடுத்திருக்கோம், ஒன் பை ஒய்யை பின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஈக்வெஸ் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அல்லது அப்படியே வச்சும் போடலாம். இந்த ஒன் பை எக்ஸ் ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் பை எக்ஸ் நம்ம சொல்கிறோம் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் பை ஒய், அப்புறம் இந்த இடத்துல ஃபோர் அளமெண்ட்னா இங்கே ஃபோர் பி, அப்போ ஃபோர் பி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ. அதே செகண்ட் ஈக்வேஷன் வந்து டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ அளமெண்ட் ஒன் பை த்ரீ இருக்குது, த்ரீ அளமெண்ட்னா டுவெல் ஏ ப்ளஸ் டுவெல் பி ஈக்குவல் டு ஒன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது, ஃபோரால் கிராஸ் பண்ணிக்கலாம், எயிட் ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி பி ஈக்குவல் ஒன். நம்ம எப்பயும் போல் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதலாம். ஏ மேட்ரிக்ஸ் ஏங்கிறது பார்த்தா அப்படின்னா டுவெல் டுவெல் எயிட் டுவெண்ட்டி எழுதியிருக்கோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய எக்ஸ் கேபிட்டல் எக்ஸுக்கான வேலை இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த இடத்துல ஸ்மால் ஏ பி ஸ்மால் ஏ பி ஸ்மால் ஏ பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ செட் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒன் ஒன் தான் இருக்குது, ஒன் ஒன் நமக்கு மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வெஸ்ட் பி ஏ இன்வெஸ்ட் ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டாட் ஜாயின் ஆஃப் ஏ இன்டு பி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டுவெல் டுவெல் எயிட் டுவெண்ட்டி கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டூ ஃபார்ட்டி, இந்த இடத்துல எயிட் இன்டு டுவெல் நைன்டி சிக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர். அட் ஜாயின் ஆஃப் ஏ இந்த ரெண்டு வேல்யூஸ் இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த ரெண்டு வேல்யூக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ அந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி மைனஸ் டுவெல் மைனஸ் எயிட் டுவெல் இருக்குது. அப்போ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம், ஒன் பை ஏ இன்வெர்ஸ் ஒன் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த இடத்துல இது ஏ இன்வெர்ஸுக்கான வேல்யூ இன்ட்டு பிங்கிறது ஒன் 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 ஃபார்ட்டி ஃபோர் அப்படியே இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து காலம் மல்டிப்ளை பண்ணுறேங்க டுவெண்ட்டி மைனஸ் டுவெல், செகண்ட் ரோ எடுத்து மல்டிப்ளைனா மைனஸ் எயிட் ப்ளஸ் டுவெல், மேலே ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ குள் எயிட், கீழே ஆட் பண்ணால் வேல்யூ குள் ஃபோர், இது அப்படியே எயிட்டால் டிவைட் பண்ணுறேங்க ஒன் பை எயிட்டீன் ஃபோர் ஆல் கேன்சல்னா ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ். ஆக்சுவலாக அது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ சார் அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே எழுதிக்காங்க ஏபியினுடைய வேல்யூ ஒர ஏபியினுடைய வேல்யூ. அப்போ ஏவுக்கான வேல்யூ இந்த இடத்துல கொஞ்சம் நோட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்காங்க, இந்த இடத்துல ஒன் பை எக்ஸ் இருக்கிறது சேஞ்ச் பண்ணிக்காங்க, ஸ்மால் ஏ போட்டுருக்காங்க. ஏ ஈக்குவல் டு ஒன் பை எயிட்டீன், பி ஈக்குவல் டு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு வேல்யூ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ். ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஒய் வேல்யூ. அப்போ ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஏ அப்படிங்கிறது நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஒன் பை எக்ஸ் ரைட் பண்ணலாமா, அது அப்படியே அந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்துக்காங்க. அப்போ எடுத்துனா ஏ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ், அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ வேணும். அப்போ எக்ஸுக்கு ரெசிப்ரோக்கில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏன்னு ரைட் பண்ணாங்களா,
அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன் பை ஏ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்டு இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா ஏக்கு ரெசிப்ரோக்கல் என்ன இந்த மாதிரி 18 கிடச்சிரும். அதே போல் தான் இந்த இடத்துல பிக்கு என்ன சொல்கிறப்போ 1/y, அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன சொல்லுவோம், 1/b. அப்போ ஒய் ஈக்குவல் வேல்யூ பார்த்திங்கன்னா பிக்கு ரெசிப்ரோக்கல் தான் 36. அப்போ மென் அந்த ஒர்க்கை, மென் அந்த ஜென்ஸ் மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணிதார் அப்படின்னா 18 டேஸில் ஃபினிஷ் பண்ணுவார். ஆர் அல்லது உமன் மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணிதாங்க அப்படின்னா அதே சேம் ஒர்க்கை 36 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ.